Hi friends, assalamu alaikum. Welcome to Ibadir Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நோம்பு டைம், அதனால் வந்து அந்த வ்ளாகு தான் நோ அதாவது ரம்ஜான் வ்ளாகு. அப்புறம் இஃப்தாருக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் காணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நோம்பு கஞ்சி வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வந்ததும் அதுக்கப்புறம் நான் வந்து அதை அங்கே வச்சுட்டு அடுத்தது வந்து இஃப்தாருக்காக ஏதாவது ஜூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்ன ஜூஸ்னு பார்த்தீங்கன்னா மஸ்க் மெலான் இருக்கலாம், அந்த ஜூஸ் தான். அதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறேன். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடாதவங்க இருந்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய நற்குணங்கள்லாம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் அடங்கி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைபரும் அதிகமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா ப்ளட் ப்ரெஷர் கண்ட்ரோலில் வச்சுக்கிடும். அதுக்கப்புறம் இதில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்சர் இருக்கவங்க இதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து நல்லா கூலிங்காக வச்சுக்கிடும். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லது. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் அதில் ஒரு ஃப்ரூட்டை இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து உங்களுக்கு சாதாரணமாக சாப்பிட முடியலாட்டி நீங்கள் ஜூஸ் அடிச்சினாலும் குடிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்க சீடை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடணும். நான் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கேன்னு பார்த்தீங்கன்னா என் பையன் பின்னாடி நின்று என் பையன் சின்ன பையன் பெரிய பையன் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தானா சின்ன பையன் கத்திக்கிட்டு இருந்தான். அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே சீடு எடுக்கணும். வந்து கரண்டி வச்சு எடுத்தனா எடுக்க அதுக்கு சரியாக வரல. அதுக்கப்புறம் குட்டி ஸ்பூன் எடுத்து அதுக்கப்புறம் அதை வச்சு நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் க்ளீனாக வந்துருச்சு. அதாவது சாயங்காலில் நல்ல கிளைமேட் இருந்துச்சாக்கும். அதாவது மழை வரப்போகிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் மழை வரல. அப்படி இருந்ததுனால அதிகமாக வெக்கையாக இருக்குது. நேற்று வந்து சரியான மழை பெஞ்சிச்சு எங்கள் ஊரில். இதில் இருக்க சீடை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். அப்புறம் இதை ஃபுல்லாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு சீனி நம்ம ஆட் பண்ண போகிறோம். சீனி இல்லாதவங்க ப்ரௌன் சுகர் இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஹனி இருக்கலாம், அதுவும் நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. நான் சீனி தான் போட்டுதேன். ஒரு 5 ஸ்பூன் சீனி நான் போட்டேன். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி மிக்ஸியில் வச்சு அடிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஆன் பண்ணணும். அதாவது இது வந்து ஆடுறது வந்து நான் தான் கையை வச்சு ஆட்டி விட்டேன். அப்போ தான் அது வந்து நல்லா க்ளீனாக நல்லா அரையும் அப்படிங்கிறதுக்காக நான் தான் கையை வச்சு லேசாக ஆட்டி விட்டேன். அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் இதில் வந்து பால் இந்த குட்டி செம்பில் வச்சுருக்கேன்ல இந்த பாலை ஃபுல்லாகவுமே நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி அதையும் ஒரு நல்ல ஒரு அடி அடிச்சுக்கணும். இதை அடித்து முடித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு கிளாஸ் அதாவது அந்த நம்ம சர்வ் பண்ணுவோம்ல அதில் ஊற்றி நீங்கள் கார்னிஷ் பண்ணணும்னா கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இந்த பாதாம் கேஷ்நட்ஸ்லாம் போட்டு போடணும் போட்டுக்கோங்க. ஆனால் நான் எதுவுமே பண்ணலை. ஐஸ் கட்டி போடணுனாலும் இதில் நீங்கள் ஐஸ் கட்டினாலும் போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து அடித்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை தூக்கி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். நோன்பு திறக்கிற டைம் அந்த டைமில் எடுத்து வெளியில் வச்சுப்பேன். இப்போ வந்து நோம்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்பெஷல்லாம் இல்லை இன்றைக்கி. பெயரிச்சம்பழம், அப்புறம் வடை, அப்புறம் நொங்கு, அந்த ஜூஸு, அப்புறம் நோம்பு கஞ்சி, தண்ணி, இவ்வளோதான். சிம்பிள் தான். இதை முடிச்சுட்டு இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் டீ போட்டு குடிச்சுக்கிடுவோம். அப்புறம் நைட்டு சஹருக்கு சாப்பாடு வந்து மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதனால் மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு மட்டன்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து நான் பண்ண வட்டல் அப்பம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இது. அப்புறம் வந்து மட்டனுக்கு வந்து சைட் டிஷ் வந்து எங்களுக்கு வந்து சிக்கன் இருக்குது. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் சாப்பிடாததுனால அவங்களுக்கு வந்து இந்த தக்காளி பச்சடி வைக்க போகிறேன். அதுக்கு தான் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ போட மாட்டேன், எவ்வளோ தேவையோ அதை போட்டுட்டு மிச்சத்துக்கு உள்ளே வச்சுருவேன். எங்களுக்கு வந்து சிக்கன் இருக்குதுன்னு சொன்னேன்ல அதுதான் இது. அப்போ காலையில் மசாலா தடவை வச்சுட்டேன் நான்.
இது வந்து மட்டன் குழம்புக்கு ஈராங்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி ஒவ்வொரு வேலையாக பார்த்துருவேன். நைட்டு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு தக்காளி பச்சடியும் நான் வச்சுட்டேன். சோறும் வெந்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிடுதேன். என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.